நண்பர்களே, குவைத்ல இருந்து தங்கம் எடுத்துட்டு வந்த ஒரு நபரை வந்து இந்திய விமான நிலையத்தில் வைத்து கைது பண்ணியிருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு, எவ்வளோ தங்கம் எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிறத முழுவதுமாக பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்தியாவிற்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்தியர்கள் வந்து தங்கம் இவ்வளவு தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்திய கவர்மெண்ட் ஒரு ஃபிக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு வரியும் செலுத்தாமல் 50,000 மதிப்பிலான நகைகளை வந்து கொண்டு வர முடியும். இதுவே பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க 1,00,000 மதிப்பு கொண்ட நகைகளை வந்து எந்த ஒரு வரியும் இல்லாமல் இந்தியாவிற்கு வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதுவும் ஒரு நாட்டிற்கு போயிட்டு அங்கே ஒரு சில மாதங்களாக வந்து தங்கி இருந்திருக்கணும், அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். சும்மா விசிட்டிங் போயிட்டு தங்கத்தை வந்து இந்தியாவிற்கு வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. இதுதான் இந்தியாவினுடைய அந்த சுங்க வரியினுடைய ரூல்ஸ். நேற்று ஒரு நபர் குவைத்திலிருந்து ஹைதராபாத்தினுடைய விமான நிலையத்திற்கு கிட்டத்தட்ட 551 கிராம் தங்கத்தை வந்து அவருடைய லக்கேஜில் வைத்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பொதுவாகவே நாம் ஒரு இடத்துலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா லக்கேஜாக நாம் கட்டும் பொழுது அதை வந்து ஸ்கேன் பண்ணுறது ரொம்பவே ரேரு. அதாவது புறப்படக்கூடிய விமான நிலையத்தில் அப்படியே ஸ்கேன் பண்ணாலும் புறப்படக்கூடிய விமான நிலையத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக வந்து எந்த ஒரு செக்கிங்கும் அதிக அளவில் இருக்காது. அந்த அடிப்படையில் குவைத்திலேருந்து கிளம்பும் பொழுது அவருக்கு வந்து அந்த அளவில் செக்கிங் இல்லை. லக்கேஜில் வைத்து எடுத்து வந்ததால் அந்த 551 கிராம் தங்கமும் வந்து இந்தியாவிற்கு வந்து வந்திருக்கு. இந்தியாவினுடைய ஹைதராபாத்தினுடைய விமான நிலையத்தில் அந்த தங்க நகைகள் இருக்கக்கூடிய லக்கேஜை வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். அதில் தங்க நகைகள் இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு. அதே போல் இவர் வந்து தங்க நகைகளாகவும் உள்ள வச்சிருக்காரு. அது இல்லாமல் அதிகப்படியான நகைகளை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஹேண்ட்பேக்கினுடைய மாடலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வளைவுகளை மாதிரி தங்க நகைகளை வந்து டிசைன் பண்ணி அந்த ஹேண்ட்பேக்கில் வந்து மாட்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த காரணத்திற்காக தற்பொழுது இந்த நபரை வந்து கைது பண்ணி ஜெயிலில் வந்து வச்சிருக்காங்க. குவைத்திலிருந்து தங்கம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு அளவோ அந்த அளவிற்கு உள்ள மட்டும் தங்கத்தை முடிந்த வரைக்கும் எடுத்துகிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா நாம் இப்போ குவைத்தில் எடுக்கக்கூடிய தங்கத்திற்கும் இந்தியாவில் எடுக்கக்கூடிய தங்கத்திற்கும் ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை. அந்த அளவிற்கு தற்பொழுது இந்தியாவில் வந்து தங்கம் வந்து கிடைக்குது. ஸோ முடிந்தவரை இந்தியாவில் வந்து தங்கத்தை வந்து எடுங்க. குவைத்திலிருந்து எந்த அளவோ அந்த அளவை மீறி வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து இந்திய விமான நிலையத்தில் தேவையில்லாத வரிகளையும் தேவையில்லாத சிரமத்தையும் வந்து ஏற்படுத்திக்காதீங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ குவைத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.